الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த தப்சீர் திருமறை விரிவுரையிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மகிழ்வுக்கு பின்னாலே நடைபெற்று வருகிற திருக்குர் ஆன் விரிவுரை நம்முடைய அடையாறு பள்ளிவாசலிலே வைத்து வகுவிலிருந்து இஷா வரை நடைபெறும் என்றாலும் கால சூழ்நிலையையும் நோய் பரவலையும் அரசின் வழிகாட்டலையும் கருத்தில் கொண்டு கொஞ்ச நேரமேனும் அது நிறுத்தப்படாமல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இக்காணொலி வாயிலாய் வாரந்தோறும் சில வசனங்களுக்கான விரிவுரைகளை உங்களுக்கு உங்களின் செவிகளுக்கு கொண்டு சேர்க்க ஆசைப்படுகிறோம் அல்லாஹுவின் பேரர்களால் கடைசியாக நடந்த தப்சீரில் சமூது கூட்டமும் சாலிஹ் நபியும் என்ற தலைப்பில் சூரா ஹூத் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி எட்டாவது வசனம் வரை பார்த்தோம் சமூது கூட்டத்தினர்களுக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்களோடு பேசியதும் அவர்கள் அதை ஏற்க மறுத்ததும் அற்புதம் காட்டுங்கள் என்று சொல்லி மொழிசாவை கோரியதும் அவர்கள் கேட்ட பிரகாரம் பாறையை பிளந்து கொண்டு ஒரு ஒட்டகம் அங்கே வந்ததையும் அந்த ஒட்டகத்தை எந்த தீங்கும் தரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியும் அவர்கள் தீங்கிழைத்த காரணத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டதுமான வரலாறு கடந்த வார தப்சீரிலே வந்தது இப்போது நாம் திருக்குறானுடைய பிரபலமான வரலாறுகளில் ஒன்றை பார்க்கிறோம் பின்னிலிருந்து வந்த விருந்தாளிகள் என்கிற தலைப்பில் அல்லாஹு வரிசையாக வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வருகிறான் இந்த ஹூது அத்தியாயத்தில் இறை தூதர் நூகலி வரலாறு முதலில் ஆது கூட்டமும் ஹூது நபியும் என்று ஆது கூட்டத்தவர்களின் வரலாறு இரண்டாவது சமூது கூட்டமும் சாலிகு நபியும் என்றொரு வரலாறு மூன்றாவது இதோ இப்போது நான்காவது வரலாறு இறை தூதர் இப்ராஹிம் அலிகராம் அவர்களுடைய வீட்டிற்கு மலக்குகள் வானவர்கள் விருந்தாளிகளாய் மனித உருவத்திலே வருவதை பற்றிய இந்த நான்காவது வரலாறு முதலில் அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி மூன்று வரையிலான இந்த ஐந்து வசனங்களினுடைய வார்த்தைகளை அல்லாஹு கூறுகிற பிரகாரம் முதலில் கவனிப்போம் பிறகு விளக்க உரைகள் பார்ப்போம் ருசுலுனா இப்ராஹிம பில் புஷ்ரா நம்முடைய வானவர்கள் தூதுவர்கள் இப்ராஹிம் அலிகலாமுக்கு நற்செய்தி சொல்லுவதற்கு வந்தார்கள் காலு சலாமன் கால சலாமுன் அவர்கள் வந்தவர்கள் இப்ராஹிம் அலிகலாமை பார்த்து சலாம் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலிகலாமும் சலாம் என்று பதில் சொன்னார்கள் ஃபமா ஹனீது கொஞ்சம் கூட இப்ராஹிம் அலிகலாம் தாமதிக்கவில்லை உடனடியாய் போய் சுடப்பட்ட மாட்டு கன்றினுடைய இறைச்சியை கொண்டு வந்து அவர்களுக்கு வைத்தார்கள் பலம்மாறா ஐதீகும் லா தசிலு இலகி நக்கரகும் அந்த வந்த வானவர்களின் கைகள் அந்த இறைச்சியின் பக்கம் நீட்டப்படவே இல்லை கை போகாததை பார்த்து கொஞ்சம் துணு கூற்றார்கள் வவுஜச மின் ஹீஃபா லேசாக அவர்களிடமிருந்து இவருக்கு பயமும் ஏற்பட்டது வழக்குகள் சொன்னார்கள் இப்ராஹிம் பயப்படாதீர்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊரான லூத் அலிஹுசலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த நேரத்தில் ஒம்ரா துத்துன் ஃபவாஹிகத் இப்ராஹிம் அலிஹுசலாத்தினுடைய மனைவி நின்ற வண்ணம் இருந்தார்கள் சிரித்தார்கள் அந்த பெண்மணிக்கு உங்களுக்கு என்ற ஒரு குழந்தை பிறக்கும் என்றும் அந்த இஸ்ஹாக்குக்கு பின்னாலே யாக்கூப் என்று அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும் என்றும் நாம் நல் வாழ்த்தை நல்ல செய்தியை அந்த பெண்ணுக்கு சொன்னோம் உடனடியாக அந்த பெண் காலத்து யாவோ இலத்தா அலிது எனக்கு ஏற்பட்ட கைசேதமே கூட குழந்தை பெறுவேனா நானுமோ கிளவியாக இருக்கிறேன் இதோ என் இந்த இப்ராஹிம் அவரும் வயோதிகராக இருக்கிறார் இப்படி குழந்தை பெறுவது என்பது ஆஜீப் இது ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னார் காலு வந்த வானவர்கள் கேட்டார்கள் அல்லாஹு உடைய காரியத்திலா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா ரஹமதுலாஹி அலைக்கும் அகலல் பைத் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் குடும்பத்தினரே உங்கள் மீது உண்டாகட்டும் இன்னகு ஹமீதும் மஜீது அந்த அல்லாஹ் புகழப்படுபவன் அவன் மகத்தானவன் என்று அவர்கள் சொன்னார்கள் அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி மூணு வரையிலான இந்த வசனங்களில் இறை தூதர் இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்களுடைய வீட்டிற்கு விருந்தாளிகளாய் மலக்குகள் வானவர்கள் வந்ததும் அவர்கள் வந்து நல்ல செய்தி சொன்னதும் அப்போது இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து பேசுகிறது ஊதத்தியாயம் சொல்லுகிற இந்த நான்காவது வரலாறு வாருங்கள் அதனுடைய விளக்கங்களை பார்க்கலாம் விருந்தாளிகளாக மலக்குகள் இப்ராஹிம் அலி வீட்டிற்கு அழகிய உருவம் கொண்ட மனித தோற்றத்தில் வருகிறார்கள் சொல்லப்போனால் அழகான வாலிபர்களாக வருகிறார்கள் வந்தது மூன்று பேர் என்கிறார்கள் சிலர் பன்னெண்டு பேர் என்கிறார்கள் சிலர் ஜிப்ரெயில் அலிஹுஸ்லாம் அவர்களினுடைய தலைமையிலே வந்தார்கள் என்பதுதான் நிறைய பேர் சொல்லுவது திருக்குரானுடைய விரிவுரையாளர் இபுனா அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தால் அன்கு வந்தவர்கள் மூன்று பேர் ஒன்று ஜிப்ரையில் இன்னொன்று மீகாயில் இன்னொன்று இஸ்ராஃபில் அலிகி என்று குறித்து தருகிறார்கள் அல்லாமா லஹாக் ரஹமத்துல்லாஹி அலிகி திருக்குரான் விரிவுரையாளர் ஒன்பது பேர் வந்ததாகவும் ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள் இதே வரலாறு சூரா அ தாரியாத் அத்தியாயத்திலேயும் சூரா அல் ஹெஜிர் அத்தியாயத்திலையும் இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்ததாக குர்ஆனில் பரவலாக இருக்கிறது சரி வந்தவர்கள் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள் என்கிறது குர்ஆன் என்ன அது நல்ல செய்தி ஒன்று வயதான தம்பதியினராகிய இப்ராஹிம் சாரா இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் என்கிற நல்ல செய்தி அல்லது நல்ல செய்தி என்பதற்கு அர்த்தம் பக்கத்தில் இருக்கிற ஊரை அழிக்கப் போகிறார்கள் இவர்கள் அங்கே இருக்கிற லூத் அலிஹுசலாம் என்கிற நபியும் அவர்களுடைய மூமினான குடும்பமும் குடும்பத்தில் மூமினானவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்கிற நல்ல செய்தி ஆக இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நல்ல செய்தியை கொண்டுவிட்டு கொண்டு வந்து சேர்கிறார்கள் வானவர்கள் வந்தவர்கள் பார்த்த உடனே மலக்குகள் சொன்னார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல மலக்குகளும் சலாமிலே முந்தி கொள்வார்கள் நாம் தான் சலாமிலே அவர் சொல்லுவாரா பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் யாராவது சொல்லட்டும் நாம் பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறோம் பொதுவாக சில பாமர அப்பாவி முஸ்லிம்களிடம் அல்லது சில பெருமை கொண்டவர்களிடம் இப்படி கூட ஒரு எண்ணம் இருக்கிறது முந்தி சலாம் சொல்லுதல் கொஞ்சம் பணிவு கொஞ்சம் கேவலம் பதில் சொல்லுவது கொஞ்சம் பெருமை உண்மை என்னவென்றால் நபிமார்கள் நல்லோர்களுடைய பாணி முதலில் சலாம் சொல்லுவது சல்லல்லாஹு சல்லாஹூ சிறுவர்களுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்லுவார்கள் என்று வருகிறது அப்ப வானவர்கள் காலு சலாமா அவர்கள்தான் சலாம் என்றார்கள் இப்ராஹிம் அலிகு சலாம் பதிலுக்கு கால சலாம் இவரும் சலாமுன் அழைக்கும் என்று சொன்னார் சலாமுன் இந்த வார்த்தையில் ஒரு சின்ன வேறுபாடு நாம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் சலா அசலாம் அழைக்கும் என்றும் சொல்லலாம் சலாமுன் அழைக்கும் என்றும் சொல்லலாம் அல் இல்லாமல் அலிஃப்லாம் என்கிற ஆரம்ப தொகுதி இல்லாமல் அஸ்ஸலாம் அழைக்கும் என்பதும் உண்டு சலாமுன் அலைக்கும் என்பதும் உண்டு குரானின் வழிநடுகிலும் சலாம் உண்டு அல்லாஹு அலிக் வசலமுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அவன் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நபியே சொல்லுங்கள் வகுல் சலாம் நபியா அவர்களிடம் சலாம் என்று சொல்லுங்கள் சுவனவாசிகளை பார்த்து திருக்குறான் சொல்லுகிறது சலாமுன் ஆடைக்கும் பீமா சபர்தும் உங்கள் பொறுமைக்காக உங்கள் மீது சலாம் உண்டாவதாக சுவனவாசிகளை பார்த்து ரப்பு எப்படி சலாம் சொல்லுவான் என்று வருகிற போது சலாம் உன் கௌலம் இர் ரஹீம் இரட்சகனான கிருவையாளனான ரப்பிடம் இருந்து உங்களுக்கு சலாம் உண்டாவதாக நபிமார்கள் மீது சலாம் சொல்லுகிற போது அல்லாஹ் வரிசையாக சொல்லுகிறான் சலாம் உன் அலா நூஹின் வரிசையாக வார்த்தை வருகிறது திருகுரானின் சில இடங்களில் அப்படி அஸ்ஸலாம் என்கிற வார்த்தையும் உண்டு சலாமுன் என்ற வார்த்தையும் உண்டு ஆக சலாம் பரஸ்பரம் சொல்லியதற்கு பிறகு ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் உடைய பாணி சொல்லப்போனால் அவர்களின் சிறப்பு என்னன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்போவுமே விருந்தாளிகளை கவனிக்கிறதுல ஆகச் சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு என்று இருக்கிற தனிச்சிறப்புகளில் ஒன்று அவர்கள் விருந்தோம்பல் என்கிற பண்பாட்டினுடைய தந்தை தினந்தோறும் யாருக்காவது உணவு கொடுத்து உண்பது என்பது அவர்களுடைய மிக உயர்ந்த பழக்கம் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்த உடனே வேகமாக போனாங்க கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை அவர்கள் போய் ஒரு பொறிக்கப்பட்ட வாட்டிறைச்சியை கொண்டு வருகிறார்கள் இங்கே சில தப்சீல்களில் இப்படி இருக்கிறது மக்கத இப்ராஹிம் ஹம்ச ஆஷர் லா இலத்தன் லாதிஃபுன் ஃபக்தம் அலிதாலி பதினஞ்சு நாளாக வீட்டுக்கு எந்த விருந்தாளியும் வரல இப்ராஹிம் அலி இஸ்லாம் வீட்டுக்கு அதனால் ரொம்ப கவலையாக இருந்தாங்க நாம் எந்த உணவும் உணவு கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த நேரத்தில் தான் பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி திடீர்னு இந்த மலக்குகளை பார்த்த உடனே விருந்து கொடுக்க ஆள் கிடைத்து விட்டது என்று ஓடோடி மகிழ்கிறார்கள் இங்கே நாம் நிறுத்தி ஒரு விஷயம் புரிய வேண்டும் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா அது பறக்கத் அவங்க வந்து நம் உணவை சாப்பிட்டால் அது பறக்கத் நாம் நினைக்கிறோம் அவர்கள் வந்தாலோ சாப்பிட்டாலோ தங்கினாலோ பயன்படுத்தினாலோ தேய்ந்து போகும் தீர்ந்து போகும் என்று பயப்படுகிறோம் உண்மை என்னன்னா விருந்தாளிகள் வந்தா பறக்கது வராவிட்டால் தான் முசிபத்து சில பேர் விருந்தாளிகள் வர்றதை விரும்பவே மாட்டாங்க வருஷம் பூரா எந்த நேரத்திலையும் ஒரு நல்ல மூமினுக்கு அடையாளம் அல்ல சில எந்த அளவுக்கு வருதுன்னா அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பி உண்மையாலுமே ஈமான் கொண்டவன் விருந்தாளியை சங்கே செய்யட்டும் ஒரு விருந்தாளி மூன்று நாட்கள் வரை ஒரு மூமினின் வீட்டிலே தங்குவதற்கான உரிமை அவனுக்குண்டு கவனிக்க வேண்டிய கடமை இவனுக்குண்டு மூணு நாட்கள் நம்ம ஒரு நேரம் அல்ல ரெண்டாவது நேரமே ஆளை கலப்பி விட்டுறதுன்னு முடிவு பண்ணுவோம் வர்றேன்னு இருந்து ஃபோன் வந்த உடனவே என்ன செய்கிறாங்க அங்கிருந்து ஏதாவது தப்பித்து போக பிளான் பண்ணுகிறார்கள் ஆனால் விருந்தோம்பல் என்பது நபிமார்களின் வழி விருந்தோம்பல் என்பது சிறந்த சுண்ணத்து இந்த உம்மத்திற்கு இப்ராஹிம் அலிகுசல்லாம் விட்டு சென்ற கொடைகளில் மிக முக்கியமான கொடை விருந்தோம்பல் அருவிநாயகம் செல்லதாகு அலிகு வசல்லம் தங்களோடு உடன்பட்டவர்களுக்கெல்லாம் முரண்பட்டவர்களுக்கு கூட விருந்து கொடுத்திருக்கிறார்கள் எதிரிகள் கூட ரசூல்ல்லாவுடைய வீட்டில் விருந்தாளிகளாய் இருக்கிறார்கள் சில பேர் அழகாய் தங்கியது உண்டு சில பேர் ரசூலுல்லாவின் வீட்டை அசிங்கப்படுத்தி சென்றவர்களும் உண்டு விருந்தாளிக்கு கொடுக்கணும் இப்ராஹிம் அலிகுசலாம் விருந்தோம்பலின் தந்தை இதோ மலக்குகள் வந்துட்டாங்க சரான் சொல்லி டப்புன்னு டப்பன்னு ஓடிட்டார் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்கலைன்னு அர்த்தம் குரான் அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுது ஃபமா அஞ்சா கொஞ்சம் கூட தாமதிக்கல போய் மாட்டுரைச்சி கொண்டு வருகிறார் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் பேசுகிற போது உங்களுக்கு லேசாக துணு குறலாம் நீங்கள் இது என்ன மாட்டிறைச்சி குரானை பொறுத்தவரை ஹதீஸை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறது அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதை உண்ணவும் பயன்படுத்தவுமான அனுமதி அவரவர் விருப்பத்தை பொறுத்ததை ஒளிய அரசின் விருப்பங்களை பொறுத்தது அல்ல சரி போனவர் மாட்டிறைச்சியை கொண்டு வருகிறார் மாட்டுச்சின்னா எய்சில் என்று வருகிறது காளை மாடு கன்று குட்டி என்றெல்லாம் பொருள் அரபியிலே வலதுல் பக்கரா மாட்டினுடைய கன்று என்று பொருள் கூட அல்ல ஒரு வார்த்தை சொல்றான் வெறும் கன்று குட்டி அல்ல அந்த வெறும் இறைச்சி அல்ல அது வேக வச்சது ஹனீத் என்று அர்த்தம் ஹனீத் என்றால் ஒரு குழியை தோண்டி அதில் நெருப்பு போட்டு மேலே இந்த இறைச்சியை தொங்க விட்டு அப்படி பொறிக்கப்படுவதற்கு தான் எய்சிலுன் ஹனீத் என்று பெயர் இன்னைக்கு அதுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல எண்ணெயில் போட்டு சட்டியில் போட்டெல்லாம் வறுக்காமல் கீழே குழியை தோண்டி நெருப்பு வச்சு மேலே அப்படியே இறைச்சியை தொங்க விட்டு அந்த நெருப்பினுடைய நேரடி சூட்டில் இறைச்சி வேகிறது அது தந்தூரி பார்பிக்யூன் இன்றைக்கி என்னென்னமோ அதுக்கெல்லாம் பேர் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பொறிக்கப்படுறது அரபுகள்கிட்ட பொதுவாக இறைச்சி சாப்பிடக்கூடிய நீண்ட கால பழக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அல் ஹனீத் அப்படின்னா ஹனீத் அல்லது யுக்தரு தசமுகு அந்த இறைச்சியை எடுத்து தொங்க விட்டு கீழே நெருப்பை பற்றி விட்டோம்னா நெருப்பின் சூடு ஏற ஏற அதனுடைய கொழுப்பு பூரா கரைஞ்சி ஒழுகும் அந்த மாதிரி செய்யப்படுவதற்கு பேர் மாட்டுறைச்சி சொல்லப்போனால் அடுப்பு பற்ற வச்சு கல் வச்சு தவா வச்செல்லாம் பண்ணலை நேரடியாக அப்படியே இறைச்சியை நெருப்பில் தொங்க விட்டு சுட்ட கறியை அப்படியே கொண்டு வந்து பதமாக வைக்கிறார் கொண்டு வந்து இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் விருந்து வைக்கிறார்கள் மலக்குகள் எந்த காலத்தில் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை அவங்களுக்கு உணவும் இல்லை டேஸ்ட்டும் இல்லை அவங்கள்ட்ட உப்பும் இல்லை காரமும் இல்லை இனிப்பும் இல்லை அறுசுவை மட்டுமல்ல ஒரு சுவையும் அறியாதவர்கள் அவர்கள் அப்போ கொண்டு வந்து வச்சாச்சு வச்ச உடனே அவங்க அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க அதன் பக்கம் பார்வையும் போக மாட்டேங்குது கையும் போக மாட்டேங்குது நம்மளாம் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வச்ச உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு அளவு எடுத்துருவோம் அதனுடைய நேர்த்தி அளவு சாப்பிட எல்லாம் முடிவு பண்ணிடுவோம் அவங்க கையே போகலை பார்வையும் போகலை காரணம் மலக்குகள் சாப்பிடுபவர்கள் அல்ல அவங்க விருந்தாளிகளாக வந்திருக்கிறாரு இவர் சாப்பிடுவாங்கன்னு நினச்சி கொண்டு வந்து வச்சிட்டார் அப்போ மும்முரமா வச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அவங்க கையே போகலை அப்போ தான் முதல் தடவையா பயம் வருது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு என்ன இது இவங்க சாப்பிடலையே சில தப்சீர்களில் விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு அவங்க மலக்குகள்னு தெரியல மனித உருவத்தில் வந்த விருந்தாளிகள்னு நினைச்சிட்டு தான் கொண்டு வந்திருக்காரு ஒருவேளை மலக்குகள்னு தெரிஞ்சிருந்தா மலக்குகள் சாப்பிட மாட்டாங்கங்கிறது நபிக்கு கண்டிப்பா தெரியும் அப்படி இருந்திருந்தால் அவர் வந்து போய் இறைச்சியை கொண்டு வந்திருக்கவே மாட்டார் அதனால் அவருக்கு வந்து தெரியலைங்கிறது தான் உண்மை அப்போ சாப்பிடுங்க மனிதர்கள்னு நினச்சி கொண்டு வச்சாரு அவங்க சாப்பிடலாம் அதனால் லேசா பயந்தார் இன்னொன்று என்னன்னா தூரமாக வந்து ஒரு குடிசையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் குடியிருக்கிறார்கள் இப்போ லேசா பயம் வர்றதுக்கு என்ன காரணம்னா இவங்க ஏதாவது கெட்ட எண்ணத்தில் வந்திருப்பாங்களோ சண்டை போடுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ வந்திருப்பாங்களோ பொதுவாக யாரும் சாப்பிட மாட்டாங்க தெரியுமா சண்டை போடுறதுக்கு வந்தவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ நாம் வந்து நம்ம சம்மந்தி வீடு இருக்கு ஒரு இடத்துல பொண்ணு கொடுக்குறதில்ல வாங்குறதுல சம்மந்தம் பண்ணியிருக்கோம் எப்போ சம்மந்தி வீடு வந்தாலும் என்ன செய்வாங்க என்னென்ன வைக்கிறோமோ வித விதமாக எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பாங்க இப்போ இதே அன்னைக்கு ஏதோ பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னு வைங்களேன் புள்ள விஷயமா ஏதோ பஞ்சாயத்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க அல்லது பையன் விஷயமா ஏதோ சண்டை போடுறக்கு வந்திருக்காங்க நாலு பேர் வந்து உட்காந்துருப்பாங்க நம்மளும் உட்காந்துருப்போம் தட்டாக கொண்டு வந்து வச்சாலும் எதையும் தட்டில் கை வைக்க மாட்டாங்க ஒரு முடிவோடு வந்திருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்குன்னு இந்த நேரத்தில் அவங்க எங்கே கை வைக்க போகிறாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க வீட்டில் எல்லாம் நாங்கள் கையை நினைக்க மாட்டேன் அப்படின்னு பேசுவாங்க நாங்கள் எதையும் தொடமாட்டோம் முதல்ல இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிம்பாங்க வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் ஏன்னா சண்டை போடுறதுக்கு வந்தவங்க எப்போவுமே சாப்பிட்றதில்ல கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க கையை அழைக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி இவங்க வந்து உட்காந்துருக்காங்களோ என்னமோ இந்த மாதிரி பீஃப் பீஃப் பார்பிக்யூ பீஃப் தந்தூரி இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் தொடக்கூட மாட்டேங்கிறாங்களே இந்த ஆளுக்கு ஒரு வேளை சண்டைக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இன்னொரு பயம் என்ன தெரியுமா ஒரு சமயம் நம்ம ஊரையும் நம்ம மக்களையும் அழிக்கிறதுக்கு வந்திருப்பாங்களோ எல்லாம் அனுப்பிச்சி வச்சு அந்த வேலையை பார்க்க வந்த மலக்குகள்ங்கிறதுனால நாம் கொடுக்குற சங்கையவெல்லாம் இவங்க ஏற்றுக்கலையோ இப்படியெல்லாம் பயம் என்று எல்லாம் எழுதப்பட்டாலும் கூட முக்கியமான தப்சீர்களில் குறிப்பாக திருபுரான் விரிவுரையாளர் அதிரத்தி புனப்பாசிரதிய்தான்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னா அவருக்கு மலக்குகள்னு ஆரம்பத்தில் தெரியாது அதனால தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒருவேளை மலக்குகள்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல இப்படி பயப்பட்ருக்கவே மாட்டார் பயந்ததுக்கு காரணமே என்னென்னா மலக்குகள்னு தெரிஞ்சா நபிமார்கள்ட்ட மழக்குகள் அடிக்கடி வர்றது சகஜமான ஒண்ணு பயப்பட மாட்டாங்களே அப்ப அவங்க உன்ன இவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்கிறதுக்கே என்ன அடையாளம்னா அவர் மலக்குகளாக பார்க்கவில்லை இவர்கள் ஏதோ தீய தோக்கத்தில் வந்திருக்கிற மனிதர்களாக பார்த்தார்கள் கயிறு சாப்பிடல அது போகட்டும் மலக்குகள் சாப்பிட்றது இல்லை மனிதர்களாக இருப்பவர்கள் சாப்பிடுவார்கள் குறிப்பாக விருந்துகளுக்கு வந்து நல்லூர்கள் சாப்பிட்டால் எக்கச்சக்கமான பரக்கத்துகள் அந்த வீட்டுக்கு கிடைக்கும் ஒரு அதே சில அகல உள் அபரார்னு வருது இல்லையா அஃதரா இந்த குமோ சாஹிமு உங்களிடத்திலே நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டும் நல்லோர்கள் உங்கள் உணவை சாப்பிடட்டும் யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும் சாப்பாடுங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மட்டுமல்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் விருந்தாளிகளாக இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்க தான் வரணும்னு இல்லை நல்ல பணக்காரராக இருந்தாலும் கூட நமக்கு உறவினர் நமக்கு தெரிஞ்சவர் நமக்கு பழக்கமானவர் நம்முடைய கிளாஸ்மேட் நம்முடைய ரூம்மேட் நம்முடைய ஹஜ்ஜில் கூட வந்தவங்க ஹஜ்மேட் ஏதாவது ஒன்று ஒரு தொடர்பு யாருக்காக இருந்தாலும் விருந்து கொடுக்கலாம் எந்த வீட்டில் அதிகமாக விருந்து நடக்கிறதோ அந்த வீட்டில் அல்லா காலமெல்லாம் அல்ல சந்ததிகளுக்கெல்லாம் கூட உணவு பற்றாக்குறையாக அல்லா வைக்கவே மாட்டான் ஒரு சில பேர் எல்லாம் இன்னைக்கு வந்து பேச்சுலர்ஸா தனி குடித்தனமாக கதவை சாத்தி கொண்டும் அவர்கள் மாத்திரம் முகம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உணவுகளில பறக்கத்து இருக்காது அல்லாகவினுடைய பறக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முதல் வழி அதிகமாக விருந்து வீட்டுல நடந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது விருந்து அது மதியம் இரவு போன்ற பெரிய விருந்துகளாகட்டும் அல்லது மாலை காலை போன்ற சிற்றுண்டிகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஆட்டு பழக்கத்தை போல ஒரு சின்ன ஒரு ஒரு சாயா ஒரு காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் என்று இருக்கட்டும் ஏதாவது ஒன்று நம்முடைய வீட்டில் நம்முடைய இடத்தில் மற்றவர்கள் வந்து உண்டு ருசித்து பொசித்து குடித்து சாப்பிடுவது என்பது நமக்கு வரக்கத்தான வா வரக்கத்துக்கான வாசல்களை திறந்து வைக்கும் இப்போது இந்த ஆயுதத்தில் வருகிறது இப்போ வந்தவங்க இவர் பயந்தார் அப்புறம் எல்லாம் முடிஞ்சுது இந்த மலக்குகள் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் பயப்படாதீங்க இப்ராஹிம் அவர்களை நாங்கள் பக்கத்தில் உள்ள லூத் அலிகுஸ்லாம் அவர்கள் வசிக்கக்கூடிய ஊரில் அவர்களை தவிர அங்கே இருக்கிற மற்றவர்களையெல்லாம் எதிரிகளையெல்லாம் அழிக்க சொல்லி இருக்கிறான் அதுக்காக போகிறோன்றப்ப பார்க்குறாங்க அங்கே அவங்க மனைவி நின்றுட்டு இருக்காங்க இப்ராஹிம் அலிஹுஸ்லாத்தினுடைய மனைவி இந்த அம்மா யார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சிறிய தந்தை மகள் என்று அறியப்பட்ட சாரா நீண்ட காலமாக குழந்தை இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கும் சாராவுக்கும் நீங்கள் இங்கே குறித்து கவனித்து கொள்ள வேண்டும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் குழந்தை பிறந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இன்னொரு மனைவி ஹாஜர் அவர்களின் வழியாக இந்த அம்மா தான் மூத்த மனைவி சாரா இந்த சாரா அம்மாவுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இவங்க தான் மூத்த தம்பதி முதல் தம்பதி இடையில் வந்தவர் தான் ஹாஜர் இப்போ இந்த மூத்த தம்பதிக்கு குழந்தையே இல்லை அந்த கவலை எப்போதும் இவர்களுக்கு உண்டு ஒரு திரைக்கு பின்னாலே நிற்கிறார்கள் யார் சாரா அம்மையார் அவர்கள் அவர்களை பார்த்தவன் அதாவது இவங்க என்ன பேசிகிட்ருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க காரணம் அந்தம்மாவுக்கும் பயம் யாரோ புதுசாக இந்த ஆளுங்க வந்திருக்காங்க வச்சதையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரியாக நம்ம வீட்டுக்கார் வேறு கொஞ்சம் ஒரு பயமாகவும் பரேஷானாகவும் இருக்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு அண்டம்மாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் செய்தி சொல்றாங்க உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு இசுஹாக்கு என்று பெயர் அந்த இசுஹாக்கு பின்னாலே இன்னொரு குழந்தை அந்த இசாக்கினுடைய குழந்தை அது பேர குழந்தைப் என்று பிறக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்றாங்க இன்னும் சில தப்சீர்களில் வருது அந்த அம்மா திரை மறைவுக்கு பின்னாடி இருக்கல வந்த விருந்தாளிகளுக்கு பணிவிடை செய்யும் தோரணையிலே அவர்கள் அங்குதான் நின்று கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் விருந்தாளிகளும் அமர்ந்திருந்தார்கள் அக்காலத்தில் ஹிஜாபுடைய கோஷாவினுடைய புர்ஹாபர்தாவினுடைய சட்டங்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் அதிலும் சுமார் தொண்ணூறு வயதை தொற்று இருக்கிற சாரா அம்மையார் ஒரு வயதான மூதாட்டி அவங்க இருந்து பணிவிட செஞ்சதில் எந்த இதுவும் இல்லை அரபுகளின் பழக்கம் அப்படி வந்தவர்களுக்கு அப்பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்வார்கள் இப்போ இவங்க சொல்கிறாங்க எம்மா உனக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு இசாக்குன்னு பேர் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த இசாக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் அதாவது பேர குழந்தை அது யாக்கோ பேர் பேரு அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா சிரிக்கிறாங்க ஏன் இவர்கள் சிரித்தார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுவது உண்டு எதனால் இவர்கள் சிரித்தார்கள் இந்த அம்மா சிரிச்சதுக்கு ஒரு அஞ்சாறு காரணம் மட்டும் ரொம்ப முக்கியமான காரணம் சொல்றாங்க ஒன்று என்னன்னா முதல்ல அவங்க சிரிச்சதுக்கு காரணம் அந்த அம்மா சிரிச்சாங்க அதாவது இவங்களை பற்றி பயமெல்லாம் இல்லை நாங்கள் பக்கத்து ஊருக்கு போகிறவங்க உங்களையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சியில் சிரிப்பு வந்துச்சு இது ஒன்றாவது ரெண்டாவது சிரித்ததுக்கு காரணம் ஏம்மா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டுருக்குறீங்கள குழந்தை வேணும்னு அந்த குழந்தை இனிமேல் பிறக்க போகுதுன்னு சொல்கிறதுக்காகத்தாம்மா நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷத்தில் சிரிச்சாங்க அப்படிங்கிறது மூணாவது ரெண்டாவது மூணாவது காரணம் என்னன்னா இந்த பக்கத்தில் உள்ள ஊர் காரணங்களான லூத்தலைகாமியினுடைய கூட்டம் செஞ்ச அக்கிரமத்தை இவங்களால பொறுத்துக்க முடியல இந்த அம்மா ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பயல்களுக்கு ஏதாவது ஆகணும் அவனுங்க வந்து மோசமாக அவனுங்களுக்கு அதாபு வரணும்னு நினச்சாங்க நாங்கள் அந்த ஊரை தான் அழிக்கிறதுக்கு போகிறோன்னு இவங்க சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தில் சிரிப்பு வந்து விட்டது எனவே சிரித்தார்கள் இது மூணாவது நாலாவது நாலாவது சில தப்சீர்களில் இப்படி இருக்கு எதனால இந்த அம்மா சிரித்தாங்கன்னா அவர் இப்ராஹிம் அலீஸ்லாம் கேட்டார் அலா தகுன் சாப்பிட மாட்டீங்களா கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படியே உட்காந்துருக்கீங்க சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார் அவங்க அப்போ பதில் சொல்லியிருக்கிறாங்க லா நகுல் இல்லா தமன் லா நகு தாமன் இல் நாங்கள் எந்த உணவாக இருந்தாலும் விலை கொடுத்து தான் சாப்பிடுவோம் சாப்பிட போகிறதில்ல சும்மா சொல்கிறாங்க நாங்கள் எந்த உணவாக இருந்தாலும் அதுக்கு எதாவது காசு கொடுத்து வாங்கினா தான் சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு ரேட்டு சொல்லுங்கள் பணத்தை கொடுத்துட்டு சாப்பிட்றோம் இப்ராலிஸ்லாம் அப்போ சொல்லியிருக்கிறாங்க சமனுகு ஹூ அன் தது குரு இஸ்மல்லாகி ஆலா அவ்வலிகி ஒத்து ஹம்மிது ஒன்றும் இல்லை இந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு வேலை தானே கேட்குறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் பிஸ்மில்லான்னு சொல்லணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் அலுமுது சொல்லணும் அதுதான் இந்த உணவுக்கான ரேட்டு அதை சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபக்கால ஜிப்ர ஈல் ஒளி மீகா ஈல் அலிகும் வசலாம் ஜிப்ரீல் பக்கத்தில் இருந்த மீகா இல் அலி இஸ்லாம்ட்டு அப்போ சொன்னாங்களாம் ஹக்குன் லி மிஸ்லி ஹாதர் ரஜுலி ஐ எத்தஹித ரப்பு ஹலீலா இது போன்ற ஆளுகளை அல்லாஹ் நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கான்னா அது சரிதான் ஹக்குன் லிமித்லி மிஸ்லி ஹாதர் ரஜுல் அல்லாவே ஒருத்தரை நண்பராக தேர்ந்தெடுக்கிறான்னா அப்போ இந்த மாதிரி ஆளுகளை தானே தேர்ந்தெடுப்பான் இவர் அதுக்கு தகுதியான ஆளு தானே அப்படின்னு ஜிவரே லலீஸ்லாம் மீக்காய் லலீஸ்லாத்துட்டு சொன்னதை கேட்டுட்டு முராத்து ஹூ அப்ப இந்த அம்மா சிரிச்சாங்க அப்படிங்கிறது இந்த அம்மா சிரிச்சதுக்கான நாலாவது காரணம் இவங்க ஏன் சிரித்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அஞ்சாவது இன்னொரு காரணம் அஞ்சாவது காரணம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த உணவை காட்டி நீங்கள் சாப்பிடணும்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ உடனடியாக அந்த மலக்குகள் அல்லாட்ட துவா செஞ்சாங்களாம் நாங்கள் மலக்குக தான் வந்திருக்கோம் மனிதர்கள் இல்லைன்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு அற்புதம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ராமலிஸ்லாம் கொஞ்சம் குழம்புறாங்க மனிதர்களா மணக்கு மலக்குகளா இவ்வளவு அழகானது ஏன்னா உள்ளூரில் ஏற்கனவே பார்த்துருந்தா இவர் அந்த தெருவில் இருக்கிற ஆள் தானேன்னு சொல்லிடலாம் இதுவரைக்கும் கண்ணில் எங்கேயும் பட்டதில்லை இந்த ஆளுக ஊரில் புதுசாக வந்திருக்காங்க இவ்வளவு அழகா இருக்காங்க மலக்கு மாதிரியும் தெரியுது தான் சொன்னாங்கலாம் நாங்கள் மலக்குக தான் மழக்குகள்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணாம் சொல்கிறோம் பார்க்குறியான்னு சொல்லி அல்லாட்டை என்னமோ துவா செஞ்சுருக்காங்க நெருப்பில் சுடப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மாட்டினுடைய இறைச்சி ஒரு துள்ளு துள்ளி தட்டில் உக்காந்துச்சான் உயிரோடு இருக்கிற மாட்டினுடைய தலை மாடு உடம்பு துள்ளுற மாதிரி ஒரு துள்ளு துள்ளிட்டு உக்காந்துருக்குது அப்படி ஒரு துள்ளு துள்ள உன்ன அதை பார்த்துட்டு இந்த அம்மா சிரிச்சாங்க அப்படிங்கிறது இது எதனால் அவர்களுடைய மனைவி சாரா அம்மையார் சிரித்தார்கள் என்பதற்கு தப்சீல்களில் சொல்லப்படுகிற அஞ்சாவது காரணம் ஆறாவது காரணம் இவர்கள் எதனால் சிரித்தார்கள் என்றால் ஹதரத் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய வயது நூற்றி இருபது என்று இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ சாரா அம்மையாருடைய வயது எண்பத்தி ஒம்போது என்றும் தொண்ணூற்றி அஞ்சும் என்று இருக்கிறது பொதுவாக எல்லாம் நின்றுவிட்டு ஒரு நல்ல முதுமைக்கு போன ஒரு கிழவி தொண்ணூறு வயதை தாண்டிய மனைவியும் நூறு வயதை தாண்டிய கணவனும் ஏறத்தாழ இனிமேல் பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்றவர்கள் நிராசையாகிவிட்ட பொழுதில் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களா இல்லையா அந்த ஆச்சரியத்தில் அந்த அம்மா சிரிச்சாங்க அப்படிங்கிறது ஆறாவது காரணம் அடுத்து ஏழாவது ஒரு காரணம் அவங்க ஏன் சிரித்தாங்கிறது அல்லாமா முஜாஹித் ரஹமத்துலாஹி அலிஹி என்று முஃபஸ்ஸிருல் குரான் திருக்குரான் விரிவுரையாளர் மட்டும் வித்தியாசமாக சொல்றாங்க என்று பொருள் அல்ல கத் அன்னஹா அந்த அம்மாவுக்கு குழந்த பிற மலக்குகள் சொன்ன உடனே அவர்களுக்கு மாதாந்திர அசுத்தம் வந்தது சிரித்தார்கள்னு அர்த்தம் அல்ல மாதாந்திர அசுத்தத்திற்கு ஆளானார்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு தள்ளாடுகிற முதுமை வாய்ப்பற்றிருக்கிற கிழவிக்கு கூட ரப்பு குழந்தை தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த துணை காரணமெல்லாம் தேவையே இல்லை அல்ல எப்படிப்பட்ட கிழவன் கிழவியையும் கூட குழந்தைக்கு தோதுவாக அவர்களை உருவாக்கி விடுவான் என்பதை பார்க்கிறோம் இதுவெல்லாம் ஏன் சிரித்தார்கள் என்பதற்கு காரணம் கடைசியா அந்த அம்மா எனக்கும்மா குழந்த பிறக்கும் இவர் வயசானவர்னு சொன்னப்ப மலக்குகள் கேட்டாங்க என்னமா நீங்க அல்லாஹுடைய ரஹமத்திலேயேவோ ஆச்சரியப்படுறீங்க ஆச்சரியம் எல்லாம் படாதீங்க அல்லாஹுவின் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்கள் குடும்பத்தினர் மீது நிச்சயம் உண்டு என்று மலக்குகள் வாழ்த்தி துவா செய்துவிட்டு போகிற வரலாறு ஊது சூறாவிலே சொல்லப்படுகிற நான்காவது வரலாறு அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா திருமறையினுடைய ஞானங்களையெல்லாம் தெளிவோடு விளங்கியும் அதில் இருக்கிற நற்கருத்துக்களை பின்பற்றியும் அல்லாதவைகளை தவிர்த்தும் வாழும் நல்ல பேற்றை எல்லாம் நமக்கு தருவானாக அடுத்தடுத்த வாரங்களிலும் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வசனங்களின் விளக்க உரைகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹு செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா